பாடசாலை மாணவர்களிடத்தில் அதிகரிக்கும் கோவிட் தொற்று. அத்தியாவசிய பொருட்களுக்கு வரியா, அமைச்சர் ஃபசல் ராஜபக்ஷ. வாகனங்களின் விலைகளில் ஏற்படும் திடீர் மாற்றம், எதற்கும் தயாராக இருங்கள், நாடாளுமன்றத்திலிருந்து வந்த எச்சரிக்கை. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் முக்கிய அறிவிப்பு, உருவாகிறது புதிய தாளமுக்கம், வடக்கு கிழக்கு மக்களுக்கு எச்சரிக்கை. நாட்டின் பிரதான பிரச்சினை கடனை திரும்ப செலுத்த முடியாதது, சம்பிக்கரணவக்க. அரசாங்கத்திலிருந்து விலக தீர்மானித்துள்ள முக்கிய அரசியல் கட்சி. வவுனியா வடக்கு வலய பாடசாலையொன்றில் 10 மாணவர்களுக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். வவுனியா வடக்கு வலயத்திற்குட்பட்ட மரவன்குளம் பாரதி வித்யாலயத்தில் கல்வி பயிலும் தரம் 5 மாணவனுக்கு காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் குறித்த மாணவனுக்கு நேற்று முன்னெடுக்கப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து குறித்த மாணவனுடன் தொடர்புடைய ஏனைய மாணவர்களுக்கு இன்று துரித ஆன்டிஜென் பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டது. குறித்த பரிசோதனையில் அப்பாடசாலையைச் சேர்ந்த தரம் 5 மாணவர்கள் 7 பேருக்கும் தரம் 11 மாணவர்கள் இருவருக்கும் கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொற்றுக்குள்ளான மாணவர்கள் சிகிச்சைகளுக்காக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அவர்களுடன் தொடர்புடையவர்களை தனிமைப்படுத்த சுகாதார பிரிவினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். பொருட்கள் மீதான உத்தேச வரிகளிலிருந்து அத்தியாவசிய பொருட்களுக்கு விலக்கு அளிக்கப்படும் என நிதியமைச்சர் ஃபசல் ராஜபக்ஷ உறுதியளித்துள்ளார். புதிய வர்த்தக வரிகள் தொடர்பான விவரங்கள் முன்கூட்டியே வெளியிடப்பட்டால் மக்கள் தேவையற்ற நன்மைகளை பெறக்கூடும் என்றும் அமைச்சர் கூறினார். அதற்கு உதாரணமாக சந்தையில் சிகரெட் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். பொருட்களின் விலைகளை குறைக்க தவறியமை தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த நிதியமைச்சர் 1947 ஆண்டிலிருந்து இது ஒரு பிரச்சினையாக இருந்த போதிலும் எந்தவொரு அரசாங்கமும் பொருட்களின் விலைகளை குறைக்க முன்மொழியவில்லை எனவும் கூறினார். விநியோகம் அதிகரிப்பால் மட்டுமே விலையை குறைக்க முடியும் என்று நிதியமைச்சர் ஃபசல் ராஜபக்ஷ இதன்போது மேலும் கூறினார். இம்முறை வரவு செலவு திட்டத்தினூடாக வாகனங்கள் தொடர்பில் எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்பதனால் மீண்டும் வாகனங்களின் விலை அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பதாக வாகன இறக்குமதியாளர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது. வாகன வரி அல்லது இறக்குமதி தொடர்பில் இம்முறை வரவு செலவு திட்டம் மூலம் எவ்வித தளர்வுகளும் இல்லாமையினால் இந்த நிலைமை ஏற்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அடுத்த வருடத்தில் மேலும் பல இன்னல்களுக்கு முகம் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேசா விதானகே தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற கட்டிடத் தொகுதியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், இம்முறை சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் வேலை திட்டம் எதுவும் இல்லை, வெற்று வாக்குறுதிகளை அரசாங்கம் முன்வைத்துள்ளது. 2022 வரவு செலவு திட்டம் நாடு தொடர்பான தீர்மானத்தை எட்டுவதற்கு மக்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பதையே காட்டுகின்றது. இந்த வரவு செலவு திட்டம் பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கவில்லை. இதனால் மேலும் பல இன்னல்களை எதிர்கொள்ள மக்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளுக்கு தொழில் புரிய செல்வோர் கட்டாயமாக தம்மை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என அந்த பணியகம் அறிவித்துள்ளது. இவ்வாறு தம்மை பதிவு செய்து கொள்வதனால் வெளிநாடுகளுக்கு சென்ற பின்னர் ஏற்படக்கூடிய பல பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என பணியகம் சுட்டிக்காட்டியுள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்யாத வெளிநாடுகளுக்கு தொழில்களுக்கு சென்று பிரச்சினைகளுக்கு உள்ளாவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. சரியான பதிவுகள் இல்லாத காரணத்தினால் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் குறிப்பிட்டுள்ளது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்து கொண்டு வெளிநாடுகளுக்கு வேலைக்கு சென்று பிரச்சினைகளை எதிர்நோக்குவோர் மற்றும் உயிரிழக்கும் நபர்களுக்காக விசேட காப்புறுதி திட்டம் நடைமுறையில் உள்ளது. எது எப்படி இருந்த போதிலும் இந்த காப்புறுதியை பெறாது பதிவு செய்யாது வெளிநாட்டு வேலைகளுக்கு சென்று பல பிரச்சினைகளுக்கு உள்ளாகியோர் மற்றும் உயிரிழப்போரை நம்பி வாழ்வோருக்கு நியாய மற்றும் மனிதாபிமான அடிப்படையில் இழப்பீடுகளை வழங்குவதற்காக நலன்புரி நிதியம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான தொழிலாளர்களை நம்பி வாழும் 22 பேருக்கு 35 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கும் நிகழ்வு அண்மையில் நடைபெற்றுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் குறிப்பிட்டுள்ளது.
வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு கடற்பகுதியில் அந்தமான் தீவுகளுக்கு அருகில் இன்று இரவு புதிய தாளமுகம் உருவாகியுள்ளதாக யாழ் பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவியாளர் நாவனா பிரதீபராஜா கூறியுள்ளார். இந்த தாளமுகம் எதிர்வரும் 16 அல்லது 17 வட தமிழகத்தில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் பரவலாக அவ்வப்போது தொடர்ந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. குறிப்பாக முன்னரை போல யாழ் மாவட்டத்துக்கும் ஏனைய பகுதிகளின் கரையோர பகுதிகளுக்கும் கனமழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக நாளை முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்றும் கூறிய அவர், மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பது உகந்தது எனவும் தெரிவித்துள்ளார். நிதியமைச்சர் ஃபைசல் ராஜபக்சே நேற்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த 2022 வரவு செலவு திட்டத்தில் நாட்டு மக்களின் பிரச்சினைகளுக்கு எந்த தீர்வும் கிடைக்கவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்கரணவக்கு விமர்சித்துள்ளார். சம்பிக்கரணவுக்கு தலைமையிலான 43rd படைப்பிரிவு என்ற அமைப்பை நுவரலியா மாவட்டத்திற்கு அறிமுகப்படுத்தும் வைபவம் ஹட்டனில் இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். நாடு எதிர்நோக்கும் பிரதான பிரச்சினை கடனை திரும்ப செலுத்த முடியாமல் இருக்கும் பிரச்சினை. டாலர் தட்டுப்பாடு, இதனால் ஏற்பட்டுள்ள நிலைமை சம்பந்தமான எதுவும் நிதியமைச்சர் ஃபைசல் ராஜபக்சவின் வரவு செலவு திட்ட உரையில் இருக்கவில்லை. தற்போது என்ன நடந்துள்ளது? பால்மா, சமையல் எரிவாயு, மண்ணெண்ணெய் உட்பட பலவற்றுக்காக மக்கள் வரிசையில் நிற்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. பேராசிரியர் திஸ விதாரண தலைமையிலான லங்கா சமசமாஜ கட்சி அரசாங்கத்திலிருந்து விலக தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசாங்கத்தின் பிரதான கூட்டணி கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களால் மேற்கொள்ளப்படும் அச்சுறுத்தல்கள் மற்றும் அரசாங்கத்தின் மக்கள் விரோத செயல்கள் குறித்து கலந்துரையாட சந்தர்ப்பத்தை கோரிய போதிலும் பொதுஜன பெரமுனவின் தலைவர்கள் அதற்கு எந்த பதிலையும் வழங்கவில்லை என திஸ விதாரண குறிப்பிட்டுள்ளார். இப்படியான நிலைமையில் அரசாங்கத்தின் கீழ் கூட்டணியில் இருக்கக்கூடாது என்பது தனது நிலைப்பாடு எனவும் அவர் கூறியுள்ளார். இதன் அடிப்படையில் லங்கா சமஜமா கட்சியின் அடுத்த அரசியல் சபை கூட்டத்தில் அரசாங்கத்திலிருந்து விலகுவது தொடர்பான யோசனையை முன்வைக்க எதிர்பார்ப்பதாகவும் திஸ விதாரண மேலும் தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவர்களிடத்தில் அதிகரிக்கும் கோவிட் தொற்று, அத்தியாவசிய பொருட்களுக்கு வரியா அமைச்சர் ஃபைசல் ராஜபக்சே, வாகனங்களின் விலைகளில் ஏற்படும் திடீர் மாற்றம், எதற்கும் தயாராகிருங்கள் நாடாளுமன்றத்திலிருந்து வந்த எச்சரிக்கை, இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் முக்கிய அறிவிப்பு, உருவாகிறது புதிய தாளமுக்கம், வடக்கு கிழக்கு மக்களுக்கு எச்சரிக்கை, நாட்டின் பிரதான பிரச்சினை கடனை திரும்ப செலுத்த முடியாதது சம்பிக்கரணவக்க, அரசாங்கத்திலிருந்து விலக தீர்மானித்துள்ள முக்கிய அரசியல் கட்சி